ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரிப்பில் சென்ட் ஜான் ஐலாண்ட், லசாரஸ் ஐலாண்ட் ரெண்டு ஐலாண்ட் ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டு அடுத்ததாக குசு ஐலாண்ட் போகிறோம். குசு ஐலாண்ட்னா டார்டாய்ஸ் ஐலாண்ட்னு தமிழில் பேர். ஸோ குசு ஐலாண்டுக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃபெரி வந்து சென்ட் ஜான் ஐலாண்ட்லேருந்து கிளம்ப போகுது. ஸோ அது கிளம்பிட்டு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20-25 minutes ட்ராவல் டைம். இந்த தீவை சுற்றி போகிறதால அந்த டைம் எடுக்குது. ஸோ இப்போ நம்ம குசு ஐலாண்டை நெருங்கிட்டோம், அதாவது இறங்கிட்டோம், இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ குசு ஐலாண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அதோடய ஹிஸ்டரி என்ன, ஏன் இதுக்கு குசு ஐலாண்ட்னு பேர் வந்துச்சு, அதாவது ஆமைத்தீவுன்னு பேர் வந்தது, எல்லா டீட்டெயில்ஸையும் மொத்தமாக இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். எவ்வளோக்குள்ள ஷார்ட் அண்ட் பெஸ்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இந்த ஐலாண்டோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இந்த ஐலாண்டு வந்து லொக்கேட்டட் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் பாயிண்டில் அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் சென்தோசாயில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஸோ அதிலேருந்து ஒரு 5.6 kilometers டிஸ்டன்ஸில் இந்த ஐலாண்ட் அமைஞ்சிருக்குது. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான சைனீஸ் டெம்பிள் இருக்குது. ஒரு கராமேட்ஸ்ன்னு சொல்லிட்டு 156 feet உயரமுள்ள ஒரு மலையில் ஏறணும். அது மேலே ஒரு கோவில் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது ப்ளஸ் நிறைய ஆமைகள் இருக்குது இந்த இடத்துல. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இது அந்த ஐலாண்ட்லேருந்து நீங்கள் ஃபெரியை விட்டு இறங்கினோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எடுத்தோடனே அந்த சைனீஸ் டெம்பிள் தான் உங்களை வெல்கம் பண்ணும். இதில் மார்பிளான ரெண்டு ஆமைகள், பெரிய ஆமைகள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ், நிறைய ஆமைகள், ஆமைகளுக்குன்னு ஒரு சாங்சுவரி வச்சுருக்காங்க. அதில் ஆமைகள் நிறையா இருக்குது. அதில் ஆமைகள் எப்படி குட்டி போடுது, ஆமைகள் எப்படி வளருது, எல்லா டீட்டெயில்ஸு இதில் அடங்கியிருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் உள்ள முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த ஷெரின் வச்சுருக்காங்க நடுவில், கடலுக்கு நடுவில் தான் வச்சுருக்காங்க. அது ஒரு பாலம் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டெம்பிள் வந்து உண்மையிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற டெம்பிள். ஏன்னா ஒரு மலாய் ஃபிஷர்மேனும் ஒரு சைனீஸ் ஃபிஷர்மேனும் கப்பல் வந்து உடஞ்சிருக்குது. ஒரு போட்லேயே கப்பல்லையே போயிருக்காங்க, அது உடஞ்சிருக்குது. அப்போ அது உடஞ்ச உடனே கடலில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ஆமைகள் வந்து, பெரிய ஆமைகள் வந்து அவங்கள காப்பாற்றி கரை சேர்த்த இடம் தான் இந்த குசு ஐலாண்ட். ஸோ அதனால தான் அதோட நினைவாக தான் இந்த சைனீஸ் டெம்பிளும் ஒரு மலாய் டெம்பிள் ஒன்று இதில் கட்டியிருக்காங்க. இது ஆமைகள் வந்து இந்த அவங்கள காப்பாற்றினத்தால் இதை ஆமைத்தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பரப்பளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம் தான். ஓரளவுக்கு ஒரு 39 square hectares தான் இது இந்த தீவு. ஆனால் பியூட்டிஃபுல்லான கார்டன்ஸ் ப்ளஸ் இது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் கோர்ட்டுன்னு ஒன்று கட்டியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னும் ஃபுட்டு சர்வீஸ் பண்ணலை. ஸோ எம்டியாக தான் இருக்குது. ஆமை சாங்சுவரி, அதாவது டாட்டாய் சாங்சுவரி அப்படின்ட்டு நிறையா இருக்குது. ப்ளஸ் இங்கே நீங்கள் ஃபிஷிங் பண்ணலாம். இங்கே வர்ற 3 islands நீங்கள் ஃபிஷிங் பண்ணலாம். ஃபிஷிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். உங்கள் ஓன் சைக்கிள் இருந்துச்சுன்னா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் சைக்கிளிங் பண்ணிவிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பிள் வந்து சிங்கப்பூர் உள்ள டெம்பிளை விட ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வர்றவங்கள்லாம் இங்கே உள்ள ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அதாவது மெழுகுவர்த்தி அந்த ஊதுபத்தியெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய்கள் தீரும், ப்ளஸ் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், பிஸ்னஸ்ஸு டல்லாக இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இதில் போதை பழக்கத்தில் நீங்கள் அடிமையாயிட்டிங்கன்னா அது வந்து க்யூர் ஆகும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. ஸோ இவங்க வந்து இங்கே மெழுகுவர்த்தி இந்த ஏற்றிட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு சாமியாக கும்பிட்டுட்டு அவங்களோட மனசில் உள்ள கஷ்டங்களை சொன்னாங்கன்னா அது நிறைவேறும் என்பது இந்த கோயிலோட நம்பிக்கை. ஸோ அதனால் நிறையா பேர் வந்து இங்கே சாமி கும்பிடுறாங்க. சைனீஸ் டெம்பிளுக்கு ஒரு முக்கியமான டெம்பிளாக இந்த இடம் கருதப்படுகிறது. ஸோ இங்கே நீங்கள் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாப் இருக்கும். ஷாப்பில் வந்து நம்ம ஊரில் வாங்குகிற மாதிரி இது ஒரு செட்டாக வைக்க இது பண்ணுறாங்க. அதுக்கு உங்களுக்கு $3 செட்டுக்கு $3 மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. $3 நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போகலாம். இங்கே பாருங்கள், தேங்காயை வந்து உடச்சிட்டு அதுக்குள்ளே செடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இது ஒரு ஐலாண்டுங்கிறதால வெளியிலேருந்து எந்த பொருட்களை வாங்காமல் இங்கே இருக்கிறத வச்சு அவங்க இங்கே என்ன இந்த ஐலாண்டில் என்ன கிடைக்குமோ அதை வச்சு அவங்க இது செட் பண்ணியிருக்காங்க. நேச்சர் என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுற மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. நிறையா பூக்கள் வளர்க்குறாங்க, பூச்செடிகள் வளர்க்குறாங்க.
இடம் ரொம்ப சுத்தமாக இருக்குது, நூற்றுக்கணக்கான டூரிஸ்ட் பீப்புள் வந்து டெய்லி வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடம் வந்து இன்னமும் சுத்தமாக தான் இருக்குது, அவ்வளவு அமைதியாகவும் இருக்குது. ஸோ மழை பெஞ்ச இந்த இடத்துலலாம் தண்ணீர் உள்ளே வரும்னு நினைக்கிறேன். உள்ளே வர்றதுக்கு அதுக்கான வழிகளும் அவங்க பக்காவாக செஞ்சுருக்காங்க. கோவில் ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக இருக்குது, ப்ளஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சாமி கும்பிட்றவங்க அவங்களோட எனக்கு நிறைய பேர் மலையில் மலைக்காரங்களாக இருக்கட்டும், சைனீஸ்காரங்களாக இருக்கட்டும், தமிழ் பீப்புள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வர்றாங்க. வந்துட்டு இந்த இது ஐலாண்டுக்கு வர்ற அனைவருமே வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே உள்ள இதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த பாட்டி வந்து மெழுகுவர்த்தி இது பண்ணியிருந்தாங்க, அவங்கள்ட்ட நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இதில் ஒரு சின்ன தொட்டிக்குள்ளே வந்து ஆமை வளர்க்குறாங்க. அந்த ஆமையரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமைகள் எல்லாமே ஒன்றுமே எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆமைகளாக இருக்குது, நம்மளை பார்த்துட்டு பயப்பட மாட்டாங்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஆமைகள்கிட்ட போய்ட்டு நம்ம ரொம்ப க்ளோஸாக கூட ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு அவங்கள அந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி லீஃப் அவங்க போடுறாங்க, அந்த லீஃப் எல்லாம் அதை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுது. இதை முடிச்சுட்டு நம்ம ஆமை சாங்சுவரிக்கு போகிறோம். ஆமை சாங்சுவரிலையும் நிறையா வந்து அந்த ஹட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது ஆமைகள் நைட்டில் தங்குறதுக்கான ஷெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஷெட்டுகளையும் ஆமைகள் வந்து நடந்து போகுது. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த குளத்துக்குள்ளே ஒரு பிரிட்ஜு மாதிரி ஷெட்டு மாதிரியும் போட்டிருக்காங்க மழை தண்ணி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு. அதுக்குள்ளே மத்தியான நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அந்த சன்லைட் படுற இடமும் இருக்குது, அதுலேயும் ரெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணும். அதை முடிச்சுட்டு மழை பெஞ்சிச்சின்னா உள்ளே போய் தங்குறதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஆமைகள் கிட்டத்தட்ட ஒரு 300 to 500 ஆமைகள் அங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு 50 ஆமைகள் இருக்குது. ஸோ இந்த ஆமைகள் வந்து நல்லா தான் ஒவ்வொன்றும் இங்கே பாருங்கள் ஒரு பைப்புக்குள்ளே போகுது. சின்ன சைஸ்லேருந்து ஒரு மீடியம் சைஸ் ஆமைகள் வரலையும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா நீங்கள் வீக் டேஸ்லேயும் வரலாம், வீக்கெண்ட்லேயும் வரலாம். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஃபெரி சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 6 தடவை இந்த ஐலாண்டுக்கு, சென்ட் ஜான் ஐலாண்டுக்கு 6 தடவையும், இந்த ஐலாண்டுக்கு உங்களுக்கு 3 ட்ரிப்பும் சர்வீஸ் கொடுக்குறாங்க. 3 to 4 ட்ரிப் சர்வீஸ் கொடுக்குறாங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு 2 ட்ரிப்பும், லசாரஸ் ஐலாண்ட் அண்ட் சென்ட் ஜான் ஐலாண்டுக்கு 4 ட்ரிப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வீக்கெண்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஆனால் க்ரௌட் அதிகமாக இருக்கும். வீக்கெண்டுக்கு வந்து வந்தீங்கன்னா, நான் வீக் டேஸில் வந்தேன், க்ரௌடு கம்மியாக இருந்தது. ப்ளஸ் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த கோயிலை வந்து ஃப்ரீயாக சுற்றி பார்க்குறதுக்கும், அதாவது ஃப்ரீனா பீஸ்ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடு இல்லாமல் சுற்றி பார்க்குறதுக்கும், உங்களுக்கு இந்த நேச்சர் சீனரி எல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் இது வீக் டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டேவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இதை முடிச்சுட்டு கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த ஆமைகளெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஆமைகள் சாங்சுவரிக்கு போகிறோம். ஆமைகள் இனப்பெருக்கம் செய்கிற இடம் இருக்குல்ல, அதை நோக்கி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்போசிட்டில் வந்து ஒரு 2 பேர் நடக்கிறாங்கள, அதுக்கும் முன்னாடி தான் அந்த ஆமைகள் சாங்சுவரி இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆமைகள் சாங்சுவரி. அந்த தரையில் வந்து ஆமை மாதிரி ஷெல் மாதிரி வச்சுருக்கிறது வந்து கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு வீடு மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க, சந்து மாதிரி. அந்த சந்தில் வந்து ஆமைகள் மழை பெஞ்சாலோ இல்லை இது மத்தியானம் இது வெயில் நேரத்துலேயும் இந்த மாதிரி இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிட்டு இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக அந்த தரையை குடஞ்சி அந்த ஆமை ஓடு மாதிரி ஒன்று தரையிலேயே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட ஆமைகள் இருக்குது. வித்தியாசமான ஆமைகள் இது மாதிரி பிளாக் கலர் ஆமைகள், அந்த மேலே வந்து எல்லோ ப்ளஸ் அந்த வர்ணம் மாதிரி உள்ள ஆமைகள், ப்ளஸ் வந்து பிளைன் ஆமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆமைகள் இதில் இருக்குது. கலர் கலரான ஆமைகள் இருக்குது. அந்த ஒவ்வொன்றும் அதோடய ஷெல்லில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆமைகள். ஏகப்பட்ட ஆமைகள் இருக்குது, அது பாட்டில் அது விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அதை நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 156 அடி உயரமுள்ள ஒரு மலை மேலே ஏற போகிறோம். அந்த மலை மேலே ஏன்னா அந்த சைனீஸ் டெம்பிள் வந்து அந்த சைனாக்கார நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ஹிஸ்ட்ரி சொன்னேன். சைனீஸ்காரர் ப்ளஸ் மலைக்காரர் ரெண்டு பேரும் உடஞ்ச ஷிப்லேருந்து ஒரு 2 ஆமைகள் காப்பாற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சின்னு. ஸோ சைனீஸ்காரரோட நினைவாக அந்த கோவிலும் மலாய்க்காரரோட நினைவாக இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல வந்து மலாய்க்காரர் அவங்களோட சிஸ்டர் அவங்களோட அம்மா எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட நினைவு சின்னமாக தான் இது இருக்குது. நான் இந்த கோயிலுக்கு வரும்போது ரொம்பவே டயர்டாயிடுச்சு, அந்தளவுக்கு. எனக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்திருந்தாங்க, அவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து போனாங்க. சரி அவங்களே நடக்கிறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் மெழுகு வருத்தி அந்த ஊதுபத்தி எல்லாத்தையும் ஏற்றிட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு மலாய்க்காரங்க அப்படிங்கிற முஸ்லீம் இது இது. ஸோ இந்த இடத்த நீங்கள் பக்காவாக சுற்றி பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்களோட ட்ரிப்பை வந்து கீழே இறங்கிட்டு இதோட கார்டன்ஸ் அந்த ஐலாண்டோட மற்ற பகுதிகள் ப்ளஸ் ஃபிஷிங் பண்ணுற ஏரியா ஒரு பே மாதிரி இருக்குது அந்த ஏரியா ப்ளஸ் ரெண்டு ஆமைகள் நான் சொன்னேன்ல ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு ஆமைகள் வந்து ச இதில் கிரானைட்டிலான ரெண்டு பெரிய லார்ஜ் ஆமைகள் வந்து அந்த இதில் வச்சுருக்காங்க. அந்த ஆமைகளை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஐலாண்டோட பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் எல்லாத்தையும் அடுத்த ஒரு 45 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கும் அதை அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்ப. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன்.